ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ஓமை நிலால். இடத்த மச்சு மன்றம்னு சொல்லி புத்திசாலித்தனமாக செயல்பட்ட நபர்களை பற்றி பார்க்க போகிறோம். பாவிகளா, எவ்வளோ பெரிய மரத்துக்கு நடுவே வச்சுருக்கானுங்க, வச்சவனுக்கு கண்ணு தெரியலையா, இல்லை மரம் வச்சு அவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சா? குழந்தைங்க அந்த சைடு போகாமல் பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பாக தான் இருக்குது. அந்த சைடே யாரையும் அனுப்பக்கூடாது. வீடு கட்டிட்டு அப்புறமா கதவை வச்சானுங்களா, இல்லை கதவை வச்சுட்டு தரையப்பட்டானுங்களான்னு தெரியலையே. இது எப்படி போவாங்க, எப்படி வருவாங்க? வாஷிங் மிஷின், டாய்லெட், ஃபுட்டா, ஃப்ரிட்ஜிலேருந்து டிவி வரைக்கும் உள்ளே வச்சுருவாங்க பிள்ளையே. ஆமாம், இப்படி வச்சா சிக்கனமாக தான் இருக்குது, ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டென்ஷன் ஆகும். அங்கங்கே மூலையில் மூலையில் டென்னு தான் இருக்கும். அது கூட கொஞ்சம் சிக்கனமாக இருந்துச்சு. இதில் எங்கே காலை வைப்பாங்க, எப்படி உட்காருவாங்க, எப்படி ஃபஸ்ட்டு போகணும், போகிறக்கே வழி இல்லாமல் வச்சுருக்காங்களே. ரொம்பவுமே சிக்கனமாக தான் இருப்பாங்க போல. அடப்பாவிகளா, தண்ணி ஊற்றுற பக்கம் பிளக்கு போடா, கரண்ட் இல்லாமல் இருந்தால் சரி. இதில் எப்படி உட்காருவாங்க, எப்படி போவாங்க? ரொம்ப கஞ்சம் பிடிச்சவங்களா இருக்கீங்களாடா சாமி. இது என்னது அருமை அருமை, அதுக்கு மொத்தமாக எடுத்துட்டா மொத்தமாக ஓட்ட விழுந்துரும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.